சமோவா பசிபிக் பெருங்கடலில் நியூசிலாந்துக்கும் ஹவாய் தீவுகளுக்கும் இடையில் இருக்கும் குட்டி தீவு. 2 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்த தீவில் 2019 ஆரம்பத்தில் குழந்தைகள் தொடர்ச்சியாக இறந்தனர். காரணம் தட்டம்மை. காய்ச்சல் சளியுடன் தவிடு தடவியது போல பரவும் ஒரு வைரஸ் நோயான மீசில்ஸ் என்கிற தட்டம்மை 5 வயது குழந்தைகளிடையே வெகு வேகமாக பரவக்கூடியது. அத்துடன் மூளை காய்ச்சல், நிமோனியா, வயிற்றுப்போக்கு என்று மரணம் வரை கூட இட்டு செல்லக்கூடியது. ஆனால் இந்த தட்டம்மைக்கான தடுப்பூசி 1963 உலகெங்கிலும் பல நாடுகளில் அந்நோயை அழிக்க உதவியுள்ளது. இந்த தடுப்பூசிக்கான பலன் நீண்ட காலம் இருக்கும் என்பதால் சமோவா தீவிலும் உடனடியாக தடுப்பூசி திட்டங்கள் முடுக்கிவிடப்பட்டன. அப்போதுதான் அதில் ஒரு குழப்பம் நிகழ்ந்தது. நாடெங்கிலும் நடந்து கொண்டிருந்த தடுப்பூசி முகாம்களில் ஓரிடத்தில் செவிலியர் இருவர் தவறுதலாக தட்டம்மை தடுப்பூசிக்கு பதிலாக மயக்க மருந்தினை செலுத்தி 2 குழந்தைகள் இறந்துவிட்டன. உடனே தடுப்பூசியால் குழந்தைகள் பலி என்கிற செய்தி காட்டுத்தீ போல பரவி மக்களிடையே அச்சம் தீவிரமடைய திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதற்கிடையில் விசாரணைகள் மூலம் உண்மையை கண்டறிந்த சமோவா அரசு தவறு செய்த 2 செவிலியருக்கும் சிறை தண்டனை விதித்ததோடு 9 மாதங்கள் கழித்து மீண்டும் தட்டம்மை தடுப்பூசி திட்டத்தை தொடங்க அடுத்த பிரச்சனை தடுப்பூசி எதிர்ப்பாளர்களால் வந்தது. இடைப்பட்ட 9 மாதங்களில் தடுப்பூசி எதிர்ப்பாளர்களான எட்வின் தாமசேசி, டெய்லர் விண்டர்ஸ்டீன் போன்றவர்களின் பேச்சு மக்களிடையே தடுப்பூசியின் மீது சந்தேகத்தை விதைத்திருந்தது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடியின் மருமகனான ராபர்ட் எஃப் கென்னடியின் சமோவா தடுப்பூசி எதிர்ப்பு பயணம் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியது. இவர்களது விடாத தடுப்பூசி எதிர்ப்பு பரப்புரையால் அச்சமடைந்த சமோவா தீவு மக்கள் தடுப்பூசியை ஏற்க மறுத்ததால் திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டிய நிலைக்கு அரசு தள்ளப்பட்டதுடன் குழந்தைகளிடையே நோய் எதிர்ப்பு காணாமல் போக ஆரம்பித்தது. அந்த வருட இறுதியில் தீவுக்குள் வந்த வெளிநாட்டு பயணி ஒருவரால் மீண்டும் தட்டம்மை பரவியது. இம்முறை 1000கணக்கில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டதுடன் குழந்தைகளின் இறப்பு எண்ணிக்கையும் கூடியது. நெருக்கடி நிலை, ஊரடங்கு, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் என அரசு முயன்று கொண்டிருக்க தனது 1 வயது குழந்தையை தட்டம்மைக்கு இழந்த ஓர் இளம் தாய், என் மகன் போல் இன்னொரு குழந்தை இந்த மண்ணில் செத்து விழ வேண்டாம், தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசியை போடுங்கள் என்று கதறியது ஊடகங்களில் பரவலானது. எதிர்ப்பாளர்களை உடனடியாக கைது செய்த அரசு அடுத்ததாக வீட்டுக்கு வீடு தடுப்பூசி திட்டத்தை கொண்டு வர அது மிகப்பெரிய பலனை கொடுத்தது. இப்போது சமோவா தீவில் தட்டம்மை நோய் 100% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சமோவா தீவை காட்டிலும் பல மடங்கு பரப்பளவிலும் மக்கள் தொகையிலும் அதிகம் இருக்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான். நம் நாட்டில் இதுவரை 15 கோடி பேர் மட்டுமே முதல் கோவிட் தடுப்பூசியையும் 3 கோடி பேர் மட்டுமே முழுமையாக கோவிட் தடுப்பூசியும் பெற்றுள்ள நிலையில் சமூக நோய் தடுப்பாற்றலுக்கு தேவையான 60-70% நிலையை அடைய நாம் செல்ல வேண்டிய தொலைவு மிக மிக அதிகம். ஆனால் 100கணக்கான எட்வின்களும் டெய்லர்களும் நிறைந்துள்ள நமது நாட்டில் தடுப்பூசி எதிர்ப்பு பொய் பிரச்சாரங்களையும் தாண்டித்தான் நோய் தடுப்பாற்றலை அடைய வேண்டியிருக்கிறது என்பதை அரசும் மருத்துவர்களும் உணர்ந்தே இருக்கிறார்கள். கரோனாவின் பாதிப்பை கண்கூடாக பார்த்து வரும் நிலையில் நாமும் சமோவா தீவு மக்களைப் போல ஆதாரமற்ற தடுப்பூசி எதிர்ப்பு பேச்சுகளை நம்பாமல் அறிவியல் உண்மையை உணர்ந்து கோவிட் தடுப்பூசியை ஏற்போம். மனித சமுதாயத்தை கோவிட் பெருந்தொற்றிலிருந்து காப்போம்.